राधे कृष्णा, जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय रामा। श्री राम जय राम, जय जय रामा। जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। महोन्नतमान समर्थ रामदासருடைய அழகான சரித்திரம், மகாராஷ்டிர ஜனங்களுடைய அந்த சமர்த்த ராமதாச பக்தி அப்படின்றது அத்தனை விசேஷமான ஒன்று. அவர்களுக்கு அவ்வளவு தூரம் சமர்த்த ராமதாசர் மேல பிரியம், மரியாதை, ஒரு அவ்வளவு அவர் ஒரு ரட்சகர், த சேவியர், அப்படிதான் அவருடைய அபிப்பிராயம். மகாராஷ்டிரால தான் இந்த சந்துக்களை பற்றியெல்லாம் மராட்டியில் அப்படியே படம் எடுப்பார்கள். ஏற்கனவே சந்துக்காராம் பற்றி படம் சீரியல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு சமர்த்த ராமதாசருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரகுவீர் அப்படின்னு தான் அந்த படத்தோட பேர். பார்க்கலாம், ட்ரெய்லர் அவ்வளோ மக்களும் தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் பல இடங்களில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு அந்த ட்ரெய்லர்லேயே சொல்கிறார். நம்ம பார்த்த பல விஷயங்கள், எப்படி சமர்த்த ராமதாசர் தண்ணிக்குள்ளேருந்து அவர் கல்யாணத்துலேருந்து ஓடுறது, அந்த இடத்துலாம் பார்த்துருக்கேன் அவங்க. அதான் அதிசயமாக இருந்தது. ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த இடத்துல போய் எடுத்தாலான்னு தெரியல. அந்த இடத்துல போய் இருந்தால் இன்னும் ஜோராக இருந்திருக்கும். ஆனால் அங்கே எடுத்த மாதிரி தெரியல. பாருங்கள், ஃபுல் படத்தை பார்த்தா தெரியும் என்னெந்த இடங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. சில இடங்கள் ஹிமாலயா ப்ராப்பராக காமிச்சிருக்கா, தும்குநாத்து இதெல்லாம் காட்டிருக்கா. தும்குநா அந்த பக்கம் அழகாக இருக்கும் எடுத்திருக்கா. சமர்த்த ராமதாச வாழ்ந்த அந்த இடங்களில் எடுத்திருக்கலான்னு தெரியல. படம் பார்த்தா தெரியும். தாட்லி அனுமான்லாம் பார்த்துருக்கோம். காலா ராம் மந்திர் பஞ்சவட்டியில் பார்த்துருக்கோம். தெரியல என்னெல்லாம் இருக்கு. ஆனாலும் அட்லீஸ்ட் ராமதாசருடைய படம், அதில் அவர் வந்து அழகாக அந்த சாஃபல் ராமனை அப்படி தண்ணியிலேருந்து எடுத்துட்டு வர்றது, அந்த சீன்லாம் அப்படியே அழகாக ஜோராக இருக்கு. சந்தோஷம். அதாவது அது ஒரு பெரிய மீடியா. அதில் சமர்த்த ராமதாசருடைய வைபவம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் மகாராஷ்டிரா ஜனங்களுக்கு. இப்போ நமக்கு அந்த கவிதைகள் அப்படி எல்லாரும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பல விஷயங்கள். நிஜமாகவே நம்ம 250 நாள் நெருங்கின்னு இருக்கோம். அது 2.5 மணி நேரம் படத்தில் எவ்வளோ விஷயங்கள் காட்டுறான்னு தெரியும். அட்லீஸ்ட் எவ்வளோ காட்டினாலுமே அது ஒரு பெரிய விஷயம், முத்துண்டு தான் ஆகணும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அவ்வளோ அசாத்தியமாக. இப்படி சமர்த்த ராமதாசர் வந்து அந்த இதுக்குள்ளே உக்காந்துண்டு, பாவுலுக்குள்ளே உக்காந்துண்டு உலகத்தை பற்றி சிந்தா கர்றது பண்ணுறது எல்லாமே இருக்கு. அந்த சீன்லாமே ட்ரெய்லரில் பார்த்தேன். ஜாலியாக இருந்தது, பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது எங்கேயாவது இருக்கலாம் அவங்க பக்கத்தில் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஓடிடியில் வரல, பட் ஆனால் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, சமர்த்த ராமதாசர். அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய சமர்த்த ராமதாசனா ராஷ்டிரகுரு, மகாராஷ்டிரா, அதனுடைய ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசர். அத்தனை விசேஷம் சமர்த்த ராமதாசர். எவ்வளவு அழகாக ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். செத்து போன பிராமணர் எழுப்புறதா இருக்கட்டும், பால் நின்று போன மாட்டை பால் சுரக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சமர்த்த ராமதாசர் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்தில் சமர்த்த ராமதாசர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு எல்லாருக்கும் ஒரு விதமான ஜலதோஷம், சளி, அப்புறமா ஜரம், இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சுடு. எல்லாரும் ரொம்பனா ரொம்பவே டயர்ட் ஆயாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
கிராமத்து வைத்தியர்கள்லாம் மருந்தெல்லாம் கொடுக்குறா, ஓகே எல்லாரும் சாப்பிட்றா. ஆனாலும் ஒன்றும் பெருசாக ஒரு இது ஆகலை. கடைசியில் அவள்லாம் பார்த்தா, இது வந்து நம்ம சமர்த்த ராமதாசர் இடத்துல சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேராக போய் சமர்த்த ராமதாசரை போய் பார்க்கறா. எல்லாரும் பார்க்குறா. சமர்த்த ராமதாசர் சொல்கிறா, எங்களுக்கு ரொம்ப முடியலை சுவாமி, நீங்கள் ஏதான ஒரு வைத்தியம் எங்களுக்கு சொல்லுங்க, ஏதான எங்களுக்கு மருந்து வேணும். ஏன்னா இவர் தான் காட்டுக்குள்ளெல்லாம் அலைஞ்சிட்டே இருக்கிறவர். அதனால் இதுக்கு நிறைய பச்சிலை மூலிகைகள்லாம் தெரியும். இன்றைக்கும் நிஜமாகவே இந்த தெரு ஓரத்துலலாம் அவ்வளவு மூலிகைகள் கொட்டி கிடக்கதும், இந்த குப்பமேனின்னு ஒன்று உண்டு, குப்பமேனி, அதுக்கப்புறம் கீழா நெல்லி, கடிசலாங்கண்ணி, இதெல்லாம் சாதாரணமாக குப்பமேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய மரங்கள், நிறைய மரங்களுடைய பட்டைகள். சரியா, நாம் சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள், இலைகள், இதெல்லாமே மருத்துவ குணம் உடையவைகள் தான். மருத்துவ குணம் இல்லாததெல்லாம் நம்ம சுவாமி பக்கத்தில் கொண்டே வரமாட்டோம். வெற்றிலை கதுக்கு ஒரு மருத்துவ குணம் வந்து, நம்ம சமர்த்த ராமதாசே வெற்றிலை சாப்பிடுவார்னு பார்த்துருக்கோம். அதனால் வைக்கக்கூடிய புஷ்பங்கள் முதற்கொண்டு வில்வம், அதோட விசேஷம் துளசி, துளசி கஷாயம் முதற்கொண்டு, அப்புறம் திருநீற்று பச்சிலைன்னு உண்டு, வேப்பலை உண்டு. எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி அவாவா இதில் வந்து சோப்பு என்னெல்லாமும் பண்ணிட்டு இருக்கார்கள். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அவ்வளவு விலை உண்டு இதுக்கெல்லாம். அப்போ சமர்த்தநாதாசர் பல காடுகள் அலையிறதுனால அவருக்கு நிறைய பச்சிலை மருந்துகள்லாம் தெரியும். அப்போ சமர்த்தநாதாசர் சொல்கிறார், அவள பிரார்த்தனை பண்ணுறா, எங்களுக்கு இதெல்லாம் சரியாக போகணும், நீங்கள் ராமனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். சமர்த்தநாதாசர் சொல்கிறார், நிச்சயமாக நான் வந்து ராமனிடத்தில் பிரார்த்திச்சுக்கிறேன். இதே மாதிரி நிகமாந்த மகாதேசிகர் காலத்தில் பெரிய வியாதி வந்த போது ஜனங்களெல்லாம் நிகமாந்த மகாதேசிகர் இடத்துல பிரார்த்தனை பண்ண அவரும் ஸ்தோத்திரம் பண்ணா அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. ஏன்னா மகாத்மாக்கள் வந்து சரீரத்தை கடந்து யோசிக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் சரீரத்து மேலே அவ்வளவு அக்கறை உடையவர்கள் மகாத்மாக்கள். நமக்கெல்லாம் சரீரத்து மேலே ஆசை இருக்கு. நம்ம யாருக்காவது நாக்கு பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆள் சொல்ல மாட்டோம். நாக்கை பேஸ் பண்ணித்தான் நம்ம வாழ்க்கையே, சரீரத்தை விட நம்ம சரீரத்திலையும் நாக்கு ரொம்ப பிடிக்கும், கண்கள் ரொம்ப பிடிக்கும், காதுகள் ரொம்ப, ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா உலகத்தோட கான்டாக்டே நமக்கு கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொன்றும் அவ்வளோ முக்கியம். கண்கள் இல்லை அப்படின்னா உலகத்தினுடைய பல விஷயங்களை எப்படி பார்ப்போம்? காதுகள் இல்லைன்னா உலகத்தினுடைய பலவிதமான சப்தங்களை எப்படி கேட்போம்? வாய் இல்லைன்னா இவ்வளவு அழகா எத்தனை விஷயங்கள் பாட முடியும், பேச முடியும், ரசிக்க முடியும். நாக்கு இல்லைன்னா நினைச்சு பாருங்க, நாக்கு டேஸ்ட்னு ஒன்று இல்லை. இவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குருஜி அப்போ பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு, அவனுக்கு டேஸ்ட் பட்ஜே கிடையாது. அவனுக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு ருச்சி இருக்காது, அறுசுவைன்னு அவன் ஒரு சுவையும் தெரியாது. நான் நம்பவே இல்லை குருஜியை பார்த்து சொல்லும்போது, அப்படின்னா கூட இருக்குமா அப்படின்னு குருஜி அப்பா சொன்னார். இருக்குதாண்டா அவனே கேட்க அப்படின்னார். நான் ஏற்கனவே சம்பவம் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியல, சொன்ன மாதிரி ஞாபகமும் இருக்கு. நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா நிஜமாவே உனக்கு டேஸ்டே தெரியாத அண்ணா, எந்த டேஸ்டும் தெரியாதரா அப்படின்னார். நம்பவே முடியலாங்க, புளிப்பு அவசரம் ஒண்ணுமே தெரியாதாண்ணா, சூடு இதெல்லாம் தான் தெரியுமே ஒழிய நாக்கில் எதை சாப்பிட்டாலும் ஒரு ருச்சி இருக்காதுங்க. நிஜமாவே அவ்வளோ பெரிய கஷ்டம் அதெல்லாம். அட்லீஸ்ட் நமக்கெல்லாம் ருச்சின்னு ஒன்று இருக்குது. ருச்சி இல்லைன்னா பல ஹோட்டல்கள்லாம் மூட வேண்டியது தான். ருச்சி தான் பல ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பேஸே ருச்சி தான். அத்தனை ஸ்வீட் கடை, அத்தனை சாக்லேட் கடை, அத்தனை ஐஸ்கிரீம் கடை, உலகத்தில் எத்தனை விதமான சாப்பிட்ற பதார்த்தங்கள் உண்டோ அத்தனையும் ருச்சி அடிப்படையாக கொண்டு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான்னு போய் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், எல்லாருக்குமே அந்த ஒரு ராயல் லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசை உண்டு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பணக்கார காரோ பணக்கார ஒரு ஃப்ளைட்லேயோ இல்லாட்டி ஒரு பெரிய பங்களாலேயோ வாழ முடியாது.
ஆனால் பங்களாவாசிகள் சாப்பிடக்கூடிய அந்த எலிட் சொல்லுவாள் இல்லையா, அந்த ஃபுட்டை சாப்பிட்றது வாழ்க்கை ஒரு சந்தோஷம். அது ஒரு வாவ், அவள் சாப்பிட்ற அந்த ஒரு பொருளை என்னால் சாப்பிட முடியறதுன்றதே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் அந்த விலை விற்கிற அந்த விலையை வாங்கிக்கிறது இவர் அவளுக்கு அட்லீஸ்ட் ஃபுட்டுலையாவது ஒரு ப்ரீமியம் இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம். நிஜமாவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எனக்கு அந்த பார்வை. ப்ரீமியம் ஃபுட்டு, பெரிய கோடீஸ்வரன் சாப்பிடக்கூடியத நானும் சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு பெரிய ஆனந்தம் அது. அப்போ எல்லாருக்குமே பல விஷயங்கள் இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கிறவங்க ஒழிய அந்த உடம்பு மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. உடம்பு மேலே அக்கறை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மகாத்மாக்களுக்குத்தான். அவள் உடம்பு மேலே அவளுக்கு ஆசை கிடையாது, ஆனால் அக்கறை உண்டு. அது மற்றவாளுடைய உடம்பு மேலே அப்படி ஒரு பிரைம் ப்ரியாரிட்டி. நிஜமாவே நம்ம உடம்புல நமக்கு இருக்கிற அக்கறையை விட மகாத்மாக்கள் நம்ம மேலே வச்சிருக்கிற அக்கறை கண்கூட பல இடங்களில் பல மகாத்மாக்களிடத்துல நான் பிரத்யக்ஷத்தில் பார்த்துருக்கேன். அதனால சமர்த்த ராமதாசனிடத்தை எல்லாரும் பிரார்த்திச்சுட்டா சமர்த்த ராமதாசன்னா சரி நான் மருந்து தரேன். அவர் எல்லாரும் எங்களுக்காக ஜபம் பண்ணாலும் அவர் ஜபம் எல்லாம் நான் பண்ணுறேன், ராமராயா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், ஆனா நீங்க ஒழுங்கா மருந்து சாப்பிடணும். அவர் சொல்றார் ராமராயா இருக்கான் காப்பாத்துறதுக்கு, நாமஜபம் இருக்கு நல்லது பண்றதுக்கு, ஆனா மருந்தும் சரியா சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் பக்தி பண்றேன், நான் நாமஜபம் பண்றேன், பகவான் மேல நம்பிக்கை இருக்கு, நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன், நான் பாட்டு இஷ்டத்துக்கு அப்படின்னா இருக்க முடியாது. நான் பக்தி பண்றேன், நான் நாமஜபம் பண்றேன், நான் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், உடம்பு எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன், பகவான் காப்பா அந்த மாதிரிலாம் பைத்தியக்காரனும் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே ஞாபகம், நீங்கள் எவ்வளோ வேணால் நாமஜபம் பண்ணுங்கோ, எவ்வளோ வேணால் தபஸ் பண்ணுங்கோ, எவ்வளோ வேணால் தியானம் பண்ணுங்கோ, உடம்பையும் பார்த்து கொள்வது உங்களுடைய தர்மம். உடம்பு முடியலையா, நம்ம சனாதன தர்மத்தையே சொல்லுவோம் மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவோம். மந்திரம் ஜபிக்கணும், ஔஷதத்தையும் சாப்பிடணும். அதுதான் மருந்தெல்லாம் கொடுக்கும்பொழுது கூட ஆயுர்வேத டாக்டர் சித்தா டாக்டர்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்தில் ஒரு ஆயுர்வேத டாக்டர் உண்டு, அவர் எத்தனை வேலைகள் இருந்தாலும் ஏகாதசி ஏகாதசிக்கு குருவாயூர் போயிட்டு வருவார், தன்வந்திரி ஹோமம் பண்ணுவார். அவர் சொல்லுவார் நான் கொடுக்குற மருந்துனாலே இல்லை, நான் ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணுறதுக்கே எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும், அந்த மருந்து நான் கொடுத்தாலும் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு அந்தரியாமியாக இருக்கிறவன் தூண்டணும், அதன் பிறகு அந்த மருந்து வேலை செய்யணும். இவ்வளவு இருக்கு, நான் நல்ல மருந்தே கொடுக்கலாம், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலைன்னா பலன் இருக்காது, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டாலும் நான் ஒழுங்கான மருந்து கொடுக்கலன்னா பலன் இருக்காது, நானும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டாலும் அந்த மருந்து உங்கள் உடம்புக்கு சரியானபடி வேலை பண்ணாதான் பலன் தரும். இது மூணும் சரியாக லிங்க் ஆகணும்னா பகவானுடைய அனுகிரகம் வரும் அப்படி சொல்லுவார். மருந்து நல்லா இருக்கணும், பேஷண்ட்டு ஒழுங்காக சாப்பிட்ணும், டாக்டரும் சரியாக டயக்னோஸ் பண்ணணும். இந்த மூணுக்கு யார் லிங்க்கு? பகவான் மட்டும் தானே லிங்க்கு. இப்போ டாக்டராவது சேத்தனன் சொல்லலாம், பேஷண்ட்டு சேத்தனன் கேட்டுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். மருந்து என்ன அச்சேத்தனம் தானே, அதுக்கு என்ன உயிர் இருக்கா, அது என்ன சொல் பேச்சு கேட்க போடுதா, கொடுக்கணும் உள்ளே போய் வேலை செய்யணும். ஆனால் இந்த ரெண்டு சேத்தனன் இந்த அச்சேத்தனம் இது மூணுத்தையும் சேர்க்கறது பரமாத்மா. ஸோ அவனுடைய பலத்தினாலே தான் இந்த மருந்து வேலை செய்யுமே ஒழிய அதுக்காகத்தான் குருவாயூர் போகிறது, தியானம் பண்ணுறது, தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். எப்போ மருந்து கொடுத்தாலும் குருவாயூர்ப்பா அப்படின்னு அங்கே இருக்க குருவாயூர் ஃபோட்டோ காமிச்சுட்டு தான் மருந்தே கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் தெய்வம் அல்லவா இதெல்லாம் செய்யணும். அதனால் சமர்த்த ராமதாசர் சொல்கிறார் நீங்கள் மருந்து ஒழுங்காக சாப்பிடணும், சும்மா வருமே உட்காந்து நாமஜபம் மட்டும் பண்ணால் போகாது. இல்லாட்டி நான் ராமதாசன்கிட்ட சொல்லிட்டேன் அவர் பிரார்த்தனை பண்ணுறார், நான் பிரார்த்தனை பண்ணுவேன், நாம ஜபம் நீங்கள் பண்ணணும், ராமராயா அனுகிரகம் பண்ணுவான், கூடவே மருந்தும் ஸ்ரத்தையோடு சாப்பிடணும். இது என்ன ஞாபகம், எல்லாம் பகவான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு நாம் இருந்துட முடியாது. பகவான் எல்லாம் பார்த்துப்பான், இப்போ பகவான் பார்த்துப்பான்னு பல்தேக்காமல் இருக்க முடியுமா? பகவான் தானே பல்ல கொடுத்தார், பகவான் தானே சாப்பாடு கொடுத்தார், பகவானே என் பல்ல கிளியுமா? இந்த வரலாம் நம்ம தான் பண்ணிக்கலாம். பகவான் வந்து டெய்லி பிரஷ் குழந்தை ஜெயிச்சு தான் விடமாட்டார். ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் இன்னைக்காக நம்ம உடம்பு முடியலன்னா
ஏதோ ஒரு நாள்ல பகவான் பண்ணுவான். கொழுப்பெடுத்து போய் பகவானுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்தால் என் பல்லை தேய்த்து விளக்கம் தான், கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டாருன்னா முடிஞ்சது கதை. அதனால எந்தெந்த விஷயங்கள் சுவாமி நம்மளை பண்ண சொல்றாரோ அந்த விஷயங்களை நாம தான் பண்ணணும். ஆகார நாம சாப்பிட்டா அதற்கான மலமூத்திர விசர்ஜனமும் நாம தான் பண்ணணும். சரியா சிம்பிள், உப்பை தின்னனா தண்ணி குடிக்கணும், அவ்வளவுதான். உப்பை தின்னுட்டு தண்ணி தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா தண்ணி தாக எடுக்கும் குடிச்சுத்தான் ஆகணும். அதனால சம்பர்த்தனா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு, நான் மருந்து கொடுப்பேன் ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்னு. எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடறேன்னு சொல்ல, அதன் பிறகு சமர்த்த ராமதாசர் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி அவ்வளவு அழகா மருந்து தயார் பண்ணி அவர் ஒரு வைத்தியம் மாதிரி அதையும் பண்றார். என்னெல்லாம் பண்ணுவாங்க குருமார்கள்னா எல்லாத்தையுமே பண்ணுவார்கள். அதுவும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சகலகலா வல்லவர்களா தான் ராமானுஜர் சமர்த்த ராமதாசர் அவெல்லாம் செத்து போனவாலே உயிர் பெய்த்து விடுறா இல்லையா. அந்த சுவாமி ராகவேந்திரர் சில பேர்லாம் அப்படிதான் ஒண்ணு வேண்டாம். சிவானந்தா டாக்டர் சிவானந்தா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. இன்னைக்கு சிவானந்த ஆசிரமம் எல்லாம் சொல்றவங்க, அவர் அவ்வளவு அழகா மலேசியால டாக்டரா இருந்தவர் அத்தனையும் விட்டு விட்டு வந்து ரிஷிகேஷ்ல உக்காந்துட்டு தியானம் பண்ணார், ஜனங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணார். அப்படின்னா டாக்டர் தொழில் தெரிஞ்சுண்டும் பகவத் விஷயத்துல ஈடுபாடு கொண்டு மனசும் இந்திரியங்களும் புத்தியும் எண்ணங்களும் சரியான பாதையில இருக்கும் பொழுது வியாதிகள் வராது அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி வர வியாதிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். ஏன்னா நிறைய வியாதிகள் பார்த்தோம்னா மனசுனாலே எண்ணங்கள்னாலே ப்ராப்பரா உடம்ப மெயின்டைன் பண்ணாதனால ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா தூங்க மாட்டோம், இல்லாட்டி அறகுறையா சாப்பிடுவோம், இல்லாட்டி ஒழுங்கா மென்று சாப்பிட மாட்டோம். நம்ம உடம்புக்கு எது ஒவ்வாதோ அதை சாப்பிடாம இருக்கணும். நிறைய இருக்கு. ஆகாரம் அப்படின்றது வயத்துக்கு போடுறது மட்டும் இல்லை. நான் இன்னைக்கு கூட ஒரு ஹெட்டேன்னு ஒரு டாக்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அவர் சொல்லுவார் நிறைய பேருக்கு வாயில் எப்போ பார்த்தாலும் புண்ணு வரும். அப்போல்லாம் வந்து முக்காவாசி ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சில அலோபதி ட்ரீட்மெண்ட் சொல்லுவது உண்டு. அவர் சொல்லுவார் நிறைய பேருக்கு அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றும் சரியாகல. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், யார் மேலெல்லாம் கோபம் இருக்கோ அந்த கோபத்தை எல்லாம் விட வாய்ப்பும் சரியாகும்னு சொல்லுவேன். ஏன்னா வயிற்றுச்சல் வயிற்றுச்சல்றோம் இல்லையா, வயிறு டிஸ்டர்ப் ஆனால் தான் வாயில் புண்ணு வரும். ஸோ வயிற்றுச்சனால் என்னாகும், வயிறு டிஸ்டர்ப் ஆகும், வயிறு டிஸ்டர்ப் ஆனால் வாயில் புண்ணு வரும். அப்போ யார் மேலேயும் வயிற்றுச்சலோ கோபமோ வெறுப்போ வேண்டாம், அதை விட்டுடு வியாதி சரியாகும். டாக்டர் எட்வர்ட் பேச் அப்படின்னு ஒரு பேச் ஃப்ளவர் ரெமெடி, அவர் நிறைய சொல்லுவார் நிறைய வியாதிகளுக்கு எமோஷன்ஸ் இஸ் த ரீசன், எமோஷன் மட்டும்தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன் தான் பல வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் டிஃப்ரெண்டாக தோன்றதோ, எமோஷன் தப்புன்னு தோன்றதோ, அதுலேருந்து வெளில வர்றதற்கான முயற்சிகள் நீங்கள் தான் பண்ணணும். உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், எண்ணங்கள் மாற மாற உடல் மாறும். ஸோ சமர்த்தராமதாஸ் இவ்வளவும் சொல்கிறார், மருந்தும் சாப்பிடணும், நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் எல்லாம் சொல்ல, ஜனங்கள் அப்படி பண்ணுறா அதன் பிறகு அவர்களுக்கு எல்லாருக்கும் சரியாகிறது அப்படின்னு காண கிடைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இவர்கள்லாம் ஒரு குகை பக்கத்தில் எங்கேயோ போய் இருந்துட்டுருக்கா. அப்போ கலாம்பி குகைன்னு சொல்கிறா, அங்கே இருக்கும் பொழுதும் சமர்த்த ராமதாசர் அவ சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு முடியாமல் போகிறது. அப்போ சமர்த்த ராமதாசர் ஒரு அபங்கம் மாதிரி பாடி இதை ஜபிங்கோன்னு சொல்லி அவளை மருந்தும் சாப்பிட சொல்ற, ரொம்ப அழகாக ஒரு அபங்கம் மாதிரி சொல்றார். விஷே சங்கரா ஜாலிலே ராம நாமே சீதள கேலே ராம நாமாச்சி ஔஷதி ஜேனே சுதே பவவியாதி. விஷத்தை குடிச்சவர் சங்கரர், விஷத்தை குடிச்சா எப்படி இருக்கும், அது கண்டத்திலே வேற தாங்கின்னு இருக்க நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். ஆனா அவருக்கும் உடம்பு குளிர்ச்சிக்கு அவர் என்னடா பண்றாருன்னா ராமநாமே சீத்தள கேலே, அவர் விடாம ராம 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 ராமன்னு ஜெபிச்சிருந்துருக்கார். அப்ப அவருக்கே ராமநாமம்தான் எல்லாம் சரி பண்ணோம்னா ராமநாமாச்சி ஔஷதி, ராமநாமம் தான் ஔஷதம். ஜேனே துடே பவவியாதி, இது சாதாரண சரீர வியாதியை மட்டும் இல்லை,
பவசாகரம் சொல்லும்படியான சம்சார வியாதியையே சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இவர்களை ராமநாமத்தை ஜபிக்க சொல்லி மருந்தையும் சாப்பிட சொல்லி அவ்வளவு அழகா அவர்கள் உடம்பெல்லாம் சரி பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்க எண்ணங்களை பாருங்கோ, அதே சமயத்தில் உங்க எமோஷன்ஸை கவனிங்கோ, இன்னொன்று பிரார்த்தனை பண்ணணும், நாமஜபம் பண்ணணும், ப்ராப்பரா மெடிக்கேஷனும் எடுத்துக்கொள்ளணும், ப்ராப்பரா அந்த மருந்துகள் சாப்பிடணும், அந்த டாக்டர் என்ன முறை சொல்றாலோ அந்த ஆகாரத்தை சாப்பிடணும், அந்த நியமங்கள்ல இருந்தால் நிச்சயமாகவே வியாதிகளை சரி பண்ண முடியும். ஸோ மணிமந்திர ஔஷதம், அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அது ரொம்ப திரும்ப திரும்ப அங்கதான் சமத்ராமதாஸ் சரித்திரத்துல மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமாக இருங்கள், மனதை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, மனசு ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணங்கள் ஆரோக்கியமா இருக்கணும், சிந்தனை ஆரோக்கியமா இருக்கணும், பேசும் வார்த்தை ஆரோக்கியமா இருக்கணும், செய்யும் செயல்கள் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப எல்லாமே வாழ்க்கை ஆரோக்கியமா தானே இருக்கும். எல்லாமே ஆரோக்கியமா இருந்துத்தான் ஆகணும். கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கு, ஆனா சில சமயத்துல லோ வோல்டேஜ் வந்ததுன்னா அந்த வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கும்போது ஒன்றும் படிக்க முடியாது. ஜோரா வெளிச்சம் இருக்கு, ஆனா சில பேருக்கு கண்ணில் கேட்ராக்ட் இருக்கும், கண் பொறையோடி போயிருக்கும்பொழுது ஒழுங்கா பார்வை தெரியாது, ஒரே ஃபாகியா ஏதோ பனிமூட்டமாக தான் தெரியும். அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால மனசு புத்தி இந்திரியங்கள் செய்கைகள் வார்த்தைகள் நடவடிக்கைகள் உடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் பக்தி நாமஜபம் கோவிலையும் பிரதட்சணம் உடல் ஆரோக்கியத்துக்கு, எதுக்கு ஜபம் தேவையில்லாம வார்த்தைகளை குறைக்கிறதுக்கு, எதுக்கு சத்சங்கம் கேட்கறது மனசு அப்படியே பகவானத்தை லயப்பட வைக்கிறது. அப்ப என்ன ஆகுறது, எல்லாமே ஒருமுகப்படுறது, எல்லாமே பகவத் விஷயமா போகிறது. அப்ப அனாவசியமா தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து உடம்பும், இப்ப உடம்புக்கு ஒத்துக்காத ஆகாரங்களை சாப்பிட்றதுனாலே பாதி வியாதி குணமாகல, ஒத்துக்காத சாப்பிடும்போது தானே உடம்புல வியாதி வர்றது. இப்போ தேவையில்லாத நினைக்கிறத குறைச்சிருந்தா மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ தேவையில்லாத குறைக்கணும்னா மனசுக்கு நல்ல விஷயங்களாக கொடுக்கணும், நல்ல விஷயங்களாக கொடுக்கணும்னா கேட்கறது நல்லதாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நிறைய சத்சங்கம் கேட்கணும், கேட்க கேட்க தேவையில்லாத எண்ணங்கள்லாம் குறையும், தேவையில்லாத வார்த்தைகள் குறையும், தேவையில்லாத சிந்தனைகள் குறையும். அப்போ எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இவை இல்லை. அதனால் ராமநாமம் அப்படின்ற ஒரு பெரிய ஔஷதம் நமக்கு இருக்கு, அதுவும் சமர்த்த ராமதாசருடைய அனுகிரகம்ன்ற ஒரு ஔஷதம் கூடவே இருக்கு. அப்புறம் என்ன, ஜாலியா ஜபிங்கோ, ஆரோக்கியமா இருங்கோ, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கோ. ராதே கிருஷ்ணா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமாம், ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஜெய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கீ ஜெய, ஜெய போலோ ராஷ்ட்ரகுரு சமர்த்த ராமதாஸ சுவாமி கீ ஜெய, ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரஜே கி ஜெய், ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.